திமுக ஆட்சியில் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்த எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் அணிமுகுடமாக அமைந்த திட்டம்தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். நம் நாட்டில் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கும் ஏன் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் கூட பெரும் சுமையாக அமைவது மருத்துவ செலவுதான். திடீரென எதிர்பாராத நேரத்தில் அமையும் இந்த மருத்துவ செலவால் குடும்பங்கள் அனைத்தும் பெரும் சிக்கலை எதிர்கொள்கின்றனர். குருவி சேர்ப்பது போல பல ஆண்டுகள் சேர்த்து வைக்கும் தொகையை ஒரே நாளில் இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இது போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளில் சிக்கும் குடும்பங்களை காக்க கலைஞர் அறிமுகப்படுத்திய திட்டம்தான் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டம். 2009 ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் 1,34,03,328 ஏழை மக்களுக்கு 781,40,00,000 ரூபாய் செலவில் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. விபத்து ஏற்படும் நேரத்தில் ஆம்புலன்ஸுகள் சரியான நேரத்தில் சென்று சேர்த்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் கிராமப்புற ஏழைகளுக்கு உடனடி மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்யவும் தொடங்கப்பட்ட திட்டம்தான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். 2008 செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் லட்சக்கணக்கானோரின் உயிர் காக்கப்பட்டுள்ளது. கழக ஆட்சியில் 2007 தொடங்கப்பட்ட இளம் சிறார் இருதய அறுவை சிகிச்சை திட்டம், 2008 தொடங்கப்பட்ட பள்ளி சிறார் இருதய அறுவை சிகிச்சை திட்டம் ஆகிய இரண்டு திட்டங்களின் கீழ் 17,10,00,000 ரூபாய் செலவில் இருதய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 3,264 குழந்தை செல்வங்களின் அரிய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட வருமுன் காப்போம் திட்டம் மீண்டும் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 18,742 மருத்துவ முகாம்களில் 1,72,05,000 ஏழை எளியோர் பயனடைந்தனர். தமிழகத்தில் உள்ள 1,421 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் புதிதாக உருவாக்கப்பட்ட 116 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தலா 3 செவிலியர்கள் மற்றும் டாக்டர்களை பணியமர்த்தி பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் மருத்துவ சேவை கிடைப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் 2005-2006 ஆண்டுகளில் 82,532 இருந்த மருத்துவமனை மகப்பேறுகள் 2009-2010 2,98,853 மூன்று மடங்கு உயர்ந்தது. கழக ஆட்சியில் மக்களின் உயிர்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் கிடப்பில் போட்டுள்ளது தற்போதுள்ள அடிமை அதிமுக அரசு. இதனால் ஏழை எளியோர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் 3 மாதங்கள் மட்டும் பொறுத்திருங்கள், உதய சூரியன் உதிக்கும். தளபதி தலைமையில் ஏழைகள் வாழ்வு வசந்தம் பெறும்.